ஓகே ஸோ நம்ம அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம். ஸோ சால்வ் பண்ணுறது இதுவும் ப்ராக்டிக்கல் க்வெஸ்சன்ஸ் தான். ஸோ சால்வ் பண்ணுறது விஷயம் கிடையாது, க்வெஸ்சனை புரிஞ்சிக்கணும். அதுக்கு தான் நான் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். கவுனி, தி சம் ஆஃப் தி டிஜிட்ஸ் ஆஃப் எ த்ரீ டிஜிட் நம்பர். ஒரு த்ரீ டிஜிட் நம்பர் எடுக்கலாம். த்ரீ டிஜிட் நம்பர்னா மூன்று இலக்க எண். இப்போ 176, 563 இப்படி இருந்தால் தானே அது மூன்று இலக்க எண் அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் த்ரீ டிஜிட் நம்பர். இந்த ஃபஸ்ட் நம்பர் என்னன்னு சொல்லுவாங்க, திஸ் இஸ் இன் தி யூனிட் பிளேஸ், திஸ் இஸ் இன் தி டென்த் பிளேஸ் அண்ட் திஸ் இஸ் இன் தி ஹண்ட்ரட் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது யூனிட் பிளேஸ். ஆறு வந்துருச்சுன்னா என்னன்னு சொல்லுவீங்க, 60, 10, 10, 10th, 10ன்னு சொல்லுவீங்க. இதை என்னன்னு சொல்லுவீங்க, 100th பிளேஸ்னு சொல்லுவீங்க. ஸோ திஸ் இஸ் த த்ரீ டிஜிட் நம்பர். ஏதோ ஒரு மூணு டிஜிட் நம்பர், அது என்ன நம்பர்னு நம்மளுக்கு தெரியல, ஏதோ ஒரு மூணு டிஜிட் நம்பர். இப்போ அந்த மூணு டிஜிட் நம்பரில் இந்த இடத்துல எக்ஸ் இருக்கிறதா வச்சுக்கலாம், இந்த இடத்துல ஒய் இருக்கிறதா வச்சுக்கலாம், இந்த இடத்துல இசட் இருக்கிறதா வச்சுக்கலாம். அதாவது யூனிட் பிளேஸில் இசட்டு, டென்த்து பிளேஸில் ஒய்னு ஒரு நம்பர் இருக்குது, ஹண்ட்ரட்த்து பிளேஸில் எக்ஸ்னு ஒரு நம்பர் இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் விருப்பப்படி இதை எக்ஸை வந்து யூனிட் பிளேஸில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, நான் இப்போ எப்படி எழுத போகிறேன்னா பாருங்களேன். லெட் எக்ஸ் பி இன், லெட் எக்ஸ் பி இன், கவுனிங்க, இந்த இடத்த நான் எக்ஸ்னு வச்சுக்கிறேன் இப்போது, இந்த இடத்த ஒய்னு வச்சுக்கிறேன், இந்த இடத்த இசட்னு வச்சுக்கிறேன். ஸோ எக்ஸ் எந்த இடத்துல இருக்குன்னு சொல்கிறேன் இப்போது, நான் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இப்போ யூனிட் பிளேஸில் எடுத்துக்கிறேன். எக்ஸ் இஸ் இன் தி யூனிட் பிளேஸ், யூனிட் பிளேஸ் ஆஃப் த்ரீ டிஜிட் நம்பர், த்ரீ டிஜிட் நம்பர். ஓகே, எக்ஸ் இஸ் இன் தி யூனிட் பிளேஸ். ஒய் இஸ் இன் தி டென்த் பிளேஸ். ஓகே, சிமிலர்லி YB in 10th place. Okay, you can write like this, 10th place. And then ZB in 100th place. ZB in 100th place. Okay, you need to write this sentence. இதுதான் அந்த த்ரீ டிஜிட் நம்பர். ஸோ இப்போ என்ன க்வெஸ்சனில் க்ளூ கொடுக்குறாங்க, அந்த க்ளூவை ரொம்ப கிளியராக கவனிங்க. அதுதான் சம்மில் முக்கியம். சால்வ் பண்ணுறது நீங்களே சால்வ் பண்ணிடுவீங்க. ஓகே, தி சம் ஆஃப் தி டிஜிட்ஸ். இது ஒரு டிஜிட், த்ரீன்றது ஒரு டிஜிட், சிக்ஸ்ன்றது ஒரு டிஜிட், ஃபைவ்ன்றது ஒரு டிஜிட். தி சம் ஆஃப் தி டிஜிட் இஸ் 11. தி சம் ஆஃப் தி டிஜிட் இஸ் 11 அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த மூணு நம்பரையும் கூட்டினா 11 வரணும். அது எந்த த்ரீ டிஜிட் நம்பர்னு எனக்கு தெரியல. அப்போனா எக்ஸையும் ஒய்யையும் இசட்டையும் இது மூணுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா எக்ஸு ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட், இஃப் யூ ஆட் ஆல் தீஸ் டிஜிட்ஸ் யூ மஸ்ட் கெட் 11. ஸோ திஸ் இஸ் த ஃபஸ்ட் க்ளூ. ஸோ நான் அதுக்கப்புறம் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, ப்ளீஸ் லிசன். ஓகே, எப்பவுமே இதை மாதிரி அல்ஜிப்ராவில் எழுதி காட்டக்கூடாது. ஏன் சார் இந்த மாதிரி அல்ஜிப்ராவில் எழுதக்கூடாதுன்னு சொல்கிறீங்க? ஏன் எழுதக்கூடாதுன்னு சொல்கிறீங்க? லிசன் மை வேர்ட் கேர்ஃபுல்லி. ஓகே, ஏன் இந்த மாதிரி எழுதக்கூடாதுன்னா, இது வந்து எக்ஸ் இன்ட்டு ஒய் இன்ட்டு இசட், இந்த மாதிரி எக்ஸ் ஒய் இசட் அந்த மாதிரி பக்கத்து பக்கத்தில் எழுதுனீங்கன்னா அந்த எக்ஸ் ஒய் இசட் என்ன செஞ்சிடும், அது மல்டிப்ளிகேஷன் பண்ணிவிடும். அப்போ த்ரீ டிஜிட் நம்பரை எப்படி சார் அல்ஜிப்ராவில் டினோட் பண்ணுறது? ஹவு வில் யூ டினோட் திஸ் பை ஈக்குவேஷன்? எப்படி நீங்கள் இந்த ஈக்குவேஷன் டினோட் பண்ணுவீங்க? இது ஞாபகம் இருக்கா பாருங்கள், நம்ம சின்ன வயசில் இதை போல் எழுதி நம்ம மார்க் வாங்கியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் தி யூனிட் பிளேஸ், திஸ் இஸ் தி டென்த் பிளேஸ், திஸ் இஸ் தி ஹண்ட்ரட்த் பிளேஸ். ஏன் நம்ம இதை வந்து டென்த்து பிளேஸ் ஹண்ட்ரட்த்து பிளேஸ்னு சொல்கிறோம், அதுக்கான மீனிங் என்னது? நான் சொல்கிறேன் பாருங்க. இப்போது ஃபைவ் எந்த இடத்துல இருக்குது? ஹண்ட்ரட் பிளேஸ். ஃபைவை ஹண்ட்ரட் கூட பெருக்கிக்கோங்க. ஃபைவ் இஸ் இன் தி ஹண்ட்ரட் பிளேஸ், ஃபைவை ஹண்ட்ரட் கூட பெருக்கிக்கோங்க. சிக்ஸ் இஸ் இன் தி டென்த் பிளேஸ், சிக்ஸை 10 கூட பெருக்கிக்கோங்க. த்ரீ இஸ் இன் தி யூனிட் பிளேஸ், த்ரீயை 1 கூட பெருக்கிக்கோங்க. இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா இதில் 500 இருக்குது, இல்லை இதில் 500 இருக்குது, 500s இருக்குது, 610s இருக்குது, இது உள்ளார 610s இருக்குது, 31 இருக்குது, இல்லை இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. திஸ் இஸ் கால்ட் எக்ஸ்பேன்ஷன் ஃபார்ம் ஆஃப் எ நம்பர். இது ரெண்டுத்தையும் இப்போ இருக்குன்னா 100, 60 plus 3, 563 வந்துடும்.
அப்படின்னா என்ன அர்த்தம் ஓகே இப்போ 772 அப்படின்னு என்ன அர்த்தம் ஹவு மெனி ஹண்ட்ரட்ஸ் ஆர் தேர் தெர் ஆர் 700 அதில் 700 இருக்குது 710 இருக்குது 2 1 இருக்குது அதை எப்படி எழுதி காட்டுவீங்க சார் இதில் 700 இருக்குது ப்ளஸ் 710 இருக்குது அடுத்தது 2 1 இருக்குது திஸ் இஸ் தி எக்ஸ்பேன்ஷன் ஃபார்ம் ஆஃப் ஏ நம்பர் திஸ் இஸ் த வே டு டினோட் ஏ நம்பர் அப்போனா இந்த நம்பரை இப்படி டினோட் பண்ணக்கூடாது ஏன் இப்படி டினோட் பண்ணக்கூடாது 3 digit நம்பர்னா எக்ஸ்ஒய் இசட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எக்ஸையும் ஒய்யையும் இசட்டையும் பெருக்கணும்னு அர்த்தம் தட்ஸ் நாட் எ 3 digit நம்பர் அப்போ 3 digit நம்பரை எப்படி சார் டினோட் பண்ணுவீங்க சரி இப்போது இப்படி தானே நம்ம நம்பர் சொல்லியிருந்தோம் எக்ஸ் இஸ் இன் தி யூனிட் பிளேஸ் ரைட் ஒய் இஸ் இன் தி 10th பிளேஸ் அண்ட் இசட் இஸ் இன் தி 100th பிளேஸ் இதை எப்படி நீங்கள் இப்போ நம்பரில் போடுங்க இதில் 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 எத்தனை 100 இருந்தது 700 இருந்தது இப்போ இதில் எத்தனை 100 இருக்குது கேன் யூ சே தட் இசட் 100 இருக்குது ப்ளஸ் ஒய் 10 இருக்குது ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு 1 இருக்குது ஸோ இதே மாதிரியே இது எக்ஸ்பேன்ஷன் ஃபார்மில் எழுதுகிறேன் இப்படி எழுதினாலும் ஒன்று தானே இது 700 ப்ளஸ் 770 ப்ளஸ் 2 இது ரெண்டும் ஒன்று தான் ஸோ திஸ் இஸ் த வே ரைட் வே டு டினோட் ஏ 3 digit நம்பர் திஸ் இஸ் த ரைட் வே டு டினோட் ஏ 3 digit நம்பர் ஸோ இதுதான் நம்மளுடைய 3 digit நம்பர் ஓகே இப்போ அடுத்த சென்டென்ஸுக்கு வரலாம் இந்த நாலேஜ் வச்சுக்கோங்க இப்படி தான் நீங்கள் 3 digit நம்பரை டினோட் பண்ணணும் இஃப் த டிஜிட்ஸ் ஆர் ரிவர்ஸ்ட் அப்படின்னு அர்த்தம் இஃப் த டிஜிட்ஸ் ஆர் ரிவர்ஸ்ட்னு என்ன அர்த்தம் எக்ஸை தூக்கிட்டு வந்து இங்கே போட்டுருங்க ஒய் அப்படியே இருக்கட்டும் இசட்டை தூக்கிட்டு வந்து இங்கே போட்டுருங்க அதாவது யூனிட் பிளேஸில் இருக்கிறத 100 பிளேஸ்லேயும் 100th பிளேஸில் இருக்கிறத யூனிட் பிளேஸ்லையும் இதை ரிவர்ஸ் பண்ணி போட்டுட்டீங்க ரிவர்ஸ் பண்ணால் ஒய் அதே இடத்துல தானே இருக்கும் ரிவர்ஸ் பண்ணால் அதே இடத்துல இருக்கும் இது மாதிரி ரிவர்ஸ் பண்ணால் என்ன ஆயிடுச்சாமான்னா இது மாதிரி ரிவர்ஸ் பண்ணால் இஃப் த டிஜிட்ஸ் ஆர் ரிவர்ஸ் அந்த நம்பரை திருப்பி போட்டால் அந்த நம்பர் வந்து த நியூ நம்பர் புதுசாக வந்த நம்பர் வந்து 46 பெருசாகிடுச்சு அது இன்னும் அதிகமான நம்பர் ஆயிடுச்சு மோர் தேன் 5 times of the former number. 5 times of the former number. இந்த சென்டென்ஸை கொஞ்சம் நல்லா புரிஞ்சிக்கலாம் இப்போது 7176 இருக்குது 176 இருக்குது இதை ரிவர்ஸ் பண்ணுங்கள் 671 இப்போ என்ன ஆயிடுச்சு இது இதை விட எவ்வளோ பெருசாகிடுச்சு இல்லை ரொம்ப பெருசாகிடுச்சு அதே மாதிரியே தெரியாத இந்த நம்பரை ரிவர்ஸ் பண்ணும்போது இந்த நம்பர் என்ன ஆயிடுச்சு 46 பெருசாகிடுச்சு 46 பெருசாகிடுச்சு ஓகே நல்லா கவனிங்களேன் ஃபஸ்ட்டு நான் இந்த நம்பரை எழுதிக்கிறேன் இந்த நம்பரை எழுதுகிறேன் இந்த நம்பரை நான் எப்படி எழுதுகிறேன் பாரு யூ லிசன் இசட் இன் டு 100 இசட் இன் டு 100 இஸ் 100 இசட் ப்ளஸ் 10 ஒய் ப்ளஸ் எக்ஸ் இன் டு 1 இஸ் எக்ஸ் இது என்னது இது நம்மளுடைய நம்பர் இப்போ இந்த நம்பரை எழுதுகிறேன் ரிவர்ஸ் பண்ணுறேன் ரிவர்ஸ் பண்ணால் இப்போ இந்த நம்பரை எப்படி எழுதலாம் சொல்லுங்கள் பார்ப்போம் இப்போ இதை 100 பெருக்கணுமா 100 எக்ஸ் பிகாஸ் திஸ் இஸ் இன் தி 100th பிளேஸ் அடுத்தது ப்ளஸ் திஸ் இஸ் 10 ஒய் அண்ட் திஸ் இஸ் இசட் ஸோ இது ரிவர்ஸ் பண்ண நம்பர் இப்போ இந்த நம்பர் பெருசாக இருக்குது இந்த நம்பர் தான் பெருசாக இந்த மாதிரி ரிவர்ஸ் பண்ண உடனே இதே மாதிரி ரிவர்ஸ் பண்ண உடனே இந்த நம்பர் வந்து பெருசாகிடுச்சு ஆனால் இப்போ இதுக்கு நடுவில் நான் ஈக்குவல் போடணும் ஓகே இப்போது இதை 5 பெருக்கினாலும் அப்பையும் இது தான் பெருசாக இருக்கான் இப்போ இது ரெண்டுத்தையும் ஈக்குவல் ஆக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இது கூட 46 ஆட் பண்ணலாம் ஏன்னா இது எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னா 46 பெருசாக இருக்குது இப்போ ஈக்குவல்னு போடலாம் ஸோ லிசன் மை வேர்ட் கேர்ஃபுல்லி இஃப் த டிஜிட்ஸ் ஆர் ரிவர்ஸ் ரிவர்ஸ் பண்ணால் த நியூ நம்பர் இஸ் 46 மோர் புதுசாக வந்த இந்த நம்பர் வந்து 46 பெருசாகிடுச்சு ஓகே 46 பெருசாகிடுச்சு 46 பெருசாகிடுச்சு 46 மோர் தேன் 5 times தி ஃபார்மர் நம்பர் ஃபார்மர் நம்பரில் இப்போ இந்த 46 நான் அழைச்சிடுறேன் ஃபார்மர் நம்பர்னா என்னது இந்த நம்பர் முன்னாடி இருந்த நம்பர் அந்த நம்பரை 5 times பெருக்கினாலும் அதை விட இது 46 பெருசாக இருக்குது இது 46 பெருசாக இருக்குது இது 5 பெருக்கினாலும் இது 46 பெருசாக இருக்குது அப்போ நம்ம என்ன செய்யலாம் இதுக்கு ரெண்டுத்துக்கு நடுவில் இது ரெண்டுத்தையும் எப்படி ஈக்குவல் ஆக்கலாம் இதுலேருந்து 46 சப்ராக்ட் பண்ணலாம் இல்லாட்டி போனால் இது கூட 46 நம்ம என்ன செஞ்சிடலாம் கூட்டலாம் ஸோ ரெண்டில் எது செஞ்சாலும் கரெக்டு தானே ரெண்டில் எது செஞ்சாலும் கரெக்டு தான் ஃபார்மர் நம்பர்னால் இதுதான் முந்தைய நம்பர் இந்த நம்பரை ரிவர்ஸ் பண்ணால் ஸோ திஸ் இஸ் தி கரெக்ட் நம்பர் இது ரிவர்ஸ் பண்ண நம்பர் இந்த ரிவர்ஸ் பண்ண உடனே இது பெருசாகிடுச்சு நல்லா கவனி
இது ரிவர்ஸ் பண்ண உடனே இது பெருசாயிடுச்சு. எவ்வளோ பெருசாயிடுச்சு? 46. எதை விட 46 பெருசாக இருக்குன்னா, இதை 5 times ஆக்கினாலும், இது இந்த நம்பரை வந்து 5 பெருக்கினாலும் இது 46 பெருசாக இருக்குது. இப்போ இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் நான் ஈக்குவல் போடணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது 46 பெருசாக இருக்குது அப்படின்னா, இதுலேருந்து 46 சப்ராக்ட் பண்ணலாம், இல்லை இது கூட 46 ஆட் பண்ணலாம். ஓகே, இவ்வளோ தான் இதுக்கு வேர்டிங்ஸ் சொல்ல முடியும். இதுக்கப்புறம் நீங்கள் தான் இதை திங்க் பண்ணி புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ செகண்ட் க்ளூ. திஸ் இஸ் அ செகண்ட் க்ளூ. இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் நீங்கள் ரொம்ப புதுசாக கற்றுக்கிட்ட ஒரு விஷயம், ஒரு நம்பரை வந்து எப்படி அல்ஜிப்ராவில் டினோட் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. ஓகே, ஸோ வி வில் சுவிட்ச் ஓவர் டு தி தேர்ட் க்ளூ. வாங்களேன். இஃப் தி 100 digit, நல்லா கவனி, 100 digit ப்ளஸ் ட்வைஸ் தி 10 digit, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் திஸ்? 100 digit ப்ளஸ் ட்வைஸ் தி 10 digit. இதில் எதுப்பா 100 digit? இதுதான் நம்மளுக்கு தேவையான நம்பர். இது ரிவர்ஸ் பண்ண நம்பர். இதுதான் நம்மளுக்கு தேவையான நம்பர். இதில் எது 100 digit? இதான் 100 digit. 100 digit ப்ளஸ் ட்வைஸ் தி 10 digit. ட்வைஸ் தி 10 digitனா இதில் எது 10 digit? சாரி, 100 digitனா இது, இதான் 100 digit. இஸ் எட் ப்ளஸ் ட்வைஸ் தி 10 digit, இதான் 10 digit. 10 digit ட்வைஸ் பண்ணிடுறீங்க. ட்வைஸ் பண்ணால் is equal to யூனிட் டிஜிட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதாவது இந்த ரெண்டாவது இருக்குது பார்த்தீங்களா, இந்த நம்பர் கூட 2 பெருக்கி, இந்த ரெண்டாவது இருக்கிற நம்பர் கூட 2 பெருக்கி, இந்த இசட்டு கூட கூட்டினா இந்த நம்பர் கிடச்சிருமாமா. ஸோ என்னென்ன க்ளூ கொடுக்குறாங்க அந்த 3 நம்பரை கொடுக்கறது, கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ தீஸ் ஆர் தி 3 க்ளூஸ். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ ரொம்ப பெருசாக எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகுது. இந்த க்ளூஸை கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க, இதுதான் கீ பாயிண்ட். இதுக்கப்புறம் இதை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு வி வில் மூவ் டு த நெக்ஸ்ட் வீடியோ. ஓகே, தேங்க்யூ.